குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஐ எம் ஜெய் பத்ம பிரியா பிஜி அசிஸ்டன்ட் எஸ்எஸ் எம் ஹெச்எஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் மீன்ஸ் ஸ்னோவி ஃபாரஸ்ட் வுட்ஸ் மீன்ஸ் ஃபாரஸ்ட் ஸோ இதை இன்ட்ரொடக்ஷன் இருக்கவே போன கிளாஸில் பார்த்தோம் இப்போ போயம் கண்டினியூஷன் பார்க்கலாம்

ஸோ இது வந்து யாருடைய கார்டுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன் எனக்கு தெரியும் இந்த காட்டில் இருக்கிறவரோட வீடு எங்கே இருக்கும் அப்படின்னா வில்லேஜில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ ஹீ வில் நாட் சீ மீ ஸ்டாப்பிங் ஹர் நான் நிற்கிறத பார்க்குறதுக்கோ இல்லை காடு முழுசும் பணியால் மூடி இருக்கிறத பார்க்குறதுக்கோ அவர் இங்கே வரமாட்டார் காட்டோட சொந்தக்கார் எங்கே இருக்கார் கிராமத்தில் இருக்காரு நான் தான் இந்த காட்டில் இருக்கிற பனி படர்ந்த அந்த ஸ்னோவியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது யாருடைய காடுன்னு நான் யோசிச்சிட்ருக்கேன் நான் நிற்கிறதையோ காடு முழுசாக பனிப்பட்றதுக்கோ பார்க்க அவர் மை லிட்டில் ஹாஸ் மஸ்ட் திங்க் இட் கியூர் டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர் மை லிட்டில் ஹாஸ் என்னுடைய ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணுது நான் எம்பேயே இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சாக திங்க் பண்ணுது கியூர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் வினோதமாக திங்க் பண்ணுது டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பக்கத்தில் எங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லையே ஒரு பண்ணை வீடு கூட இல்லையே இவர் இதுக்கு நம்மளை கொண்டாந்து இங்கே நிறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ஸ் வந்து திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது லிட்டில் ஹார்ஸ் அவருடைய ஹார்ஸ் வந்து திங்க் இருக்கான் எதுக்கு நம்மளை இங்கே நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லே த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் பிட்வீன் த வுட்ஸ் and frozen lake. ஃப்ரோசன் லேக் மீன்ஸ் அண்ட் இன் அன் ஐஸ் ஃபார்ம் அதாவது ஃபுல்லாக உறைஞ்சி போய் இருக்கிற அந்த காடு காட்டுக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க the டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா பார்க்கவே நல்ல டார்க்கஸ்ட் ஈவினிங்காக இருக்கான் ஸோ ரொம்ப பனிப்பட இருந்த காட்டில் darkest ஈவினிங்காக இருக்குது நம்மளை கொண்டாந்து எங்கே இங்கே நிறுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ் வந்து திங்க்

அண்ட் டோ டவுனி ஃப்ளேக் அதாவது எனக்கு இதெல்லாம் கேட்கலை அதோட சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்குது அதாவது ஹேர்னஸ் அதை காட்டி காமிக்கிது அதுக்கப்புறமா த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் தி ச தி ஸ்வீப் அதாவது அதர் அதர் சவுண்ட்ஸ்னால் பனி விழுகிற சத்தம் அதாவது மென்மையான தென்றல் காற்றோட ஒளியும் அதே மாதிரி விண்டோட சத்தம் காட் காத்தோட சத்தம் பனிக்கட்டி விழுகிற சத்தம் இது மட்டும்தான் அவருக்கு கேட்குதுங்களா

ஆனால் எனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை வந்து பார்க்குறதுக்கு நான் வந்து இருட்டாகிறதுக்குள்ளார என்ன பண்ணணும் வீட்டுக்கு போய் சேரணும் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ்லீ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ்லீ என்னுடைய இரவு தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து போகணும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து தடவை பார்த்துடலாம் ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ ஹிஸ் ஹாஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ ஹி வில் நாட் சி மீ ஸ்டாப்பிங் ஹர் டு வாட்ச் ஹிஸ் வுட்ஸ் அப் வித் ஸ்னோ அதாவது முன்னாடியிலேருந்து நம்ம அதை பார்த்துட்டு

ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக் அது தப்பாக பெல் ஆட்டி என்னை எச்சரிக்கிறது ஏன் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்மையான காத்தோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் வுட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது எனக்கு சில ப்ராமிசஸ் இருக்குது நான் தூங்குறதுக்கு முன்னாடி அங்கே போனோம் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மண் அண்ட் மைல்ஸ் டு பிஃபோர் ஐ ஸ்லீப் தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்னோடய வீட்டுக்கு போயாகணும் திஸ் இஸ் த போயம் மெமரி போயம் தேங்க் யூ சில்ட்ரன் தேங்க் யூ ஃபார் ஆல்